ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் கருத்துக்களை நாம் பரிமாறி வரும் இந்த வேளையிலே ஆழ்மனதின் சக்தியை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் மனம் மலர்தலை இன்னும் சிறப்பாக செய்வதற்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேற்று வந்து இந்த மூளையின் பல அலைவரிசைகளை நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் வந்து இந்த மூளையின் அலைவரிசை தொடர்பாக இந்த கீரை எப்படி மாற்றுறது, ஒவ்வொரு அலைவரிசையும் இப்படி இப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. இது தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்குறோம் அவ்வளோ காலம். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இப்படி ஒரு அலைவரிசை இருக்குன்னு. கண்டிப்பாக மாற்ற முடியுமா? ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும். இதுக்கு பயிற்சி வேணும். ஆனால் பயிற்சி இல்லாமல் முயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் இங்கு சாத்தியமே இல்லை. அதனால் கண்டிப்பாக பயிற்சி வேணும். அப்போ என்ன பயிற்சி வேணும், எதுக்கு இங்கே பயிற்சி வேணும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி அந்த பயிற்சிக்கு போகிறதுங்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு பயிற்சி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முல்லா நசுருதீன்கிட்ட ஒரு முறை கேட்டாங்களாம், நல்ல செடி எது கள்ளச்செடி எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, களைகள் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இதில் எல்லாமே பச்சையாக இருக்கே எது களைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாராம், முதல்ல இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுடு, வெட்டி போட்டப்புறம் நீ விதைக்காமலேயே ஒன்று வளரும் பாரு, அதெல்லாம் தான் களைகள் அப்படின்னாராம். களைகள் நாம் விதைச்சி வர்றதில்லை, தானாகவே முளைக்கிறது. ஆனால் நல்ல செடிகள்லாம் நாம் பயிர் செய்யணும். ஒரு வாழை மரம் வேணுமா, கன்று வாங்கி வந்து நாம் நடணும். இந்த ஒரு செம்பருத்தி செடி வேணுமா, களையை பறிச்சிட்டு வந்து நாம் நடணும். தென்னை மரம் வேணுமா, தென்னங்கன்று நடணும். அப்போது நல்ல விஷயங்கள்லாம் வரணும்னா நாம் முயற்சி முதல்ல வேணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால்தான் வெற்றி. இதை முதல்ல ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக உள்ள நம்ம பாட்டம் லைனாக பேசிக் லைனாக இதை முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கணும். பயிற்சி முயற்சி இல்லாமல் வெற்றியே அடைய முடியாது. நிறையா பேருக்கு இந்த பயிற்சி பண்ணுறதுல சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போது சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், என்னென்னா களைகள் வந்து நாம் எடுக்கணும் அப்படின்னு. ஒரு இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அது அழுக்காக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சியே பண்ண வேண்டாம். சும்மா விட்டுட்டாலே போதும். நாலு நாள் ஒரு இடத்த சும்மா விட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே யாராவது நியூஸ் பேப்பரை கொண்டாந்து போடுவாங்க, டீ டம்ளரை குடிச்சிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க, அப்புறம் தூசி படி எல்லாம் பண்ணும், அப்படியே அந்த இடம் குப்பையாயிடும். அது குப்பையை ஆக்கணும்லாம் செய்ய வேண்டாம். இப்படி பண்ணாலே குப்பையாயிடும். அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னாக்கா நாம் எழுந்து அதுக்கான வேலைகளை செய்யணும். அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக பயிற்சி பண்ணணும். இதில் ரொம்ப ஈஸி மனசுக்கு எதுன்னா பீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதா மனசுக்கு ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தியான வகுப்புக்கோ இல்லை வந்து பிரார்த்தனை கூடத்துக்கோ இல்லை கொஞ்ச நாளை கண்ண மூடி உட்காந்து சும்மா உட்காருவா, ஒன்றுமே பிரார்த்தனையும் பண்ண வேணாம், தியானம் பண்ணும், சும்மா கண்ண மூடி உட்காந்துக்கலாம்வா அப்படின்னு, இது எதுக்குமே மனம் ஒத்துழைக்காது. நிறையா பேர் இதுக்கு நான் அப்படியே பெரிய கும்பிடு, தலைக்கு மேலே கையை தூக்கி ஒரு பெரிய கும்பிடு போடுவாங்க, வாங்க மெடிடேஷன் கிளாஸ் வாங்க அப்படின்னாக்கா, ஐயோ நமக்கு அதுக்கெல்லாம் சரியே வராதுங்க. வந்து உட்காந்தாலே மனசில் பயங்கரமாக எண்ணங்கள் ஓடுதுன்னா பயிற்சி பண்ணால் எல்லாருக்கும் தான், புத்தருக்கு மட்டும் எண்ணங்கள் ஓடலையா, மகாவீருக்கு ஓடலையா, கிருஷ்ணருக்கு ஓடலையா, யாருக்கு தான் ஓடலை, எல்லாருக்கும் ஓடிச்சு தான். ஓடின எல்லாத்தையும் எப்படி ஒடுக்கணும்னு அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அதை சுவாரஸ்யம் இருந்து ஆர்வம் இருந்தால் தான் அதை கற்றுக்கிற இதுவே வரும், முயற்சியே வரும், இல்லைன்னா வராது. ஸோ அப்போ வந்து இந்த பயிற்சியை நம்ம பண்ணணும். எப்படி பண்ணணும், பீட்டாலேருந்து பீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது ரொம்ப நேச்சுரல். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மைண்ட் டு ஃப்ளோ இன் த பீட்டா ஃப்ரீக்வன்சி. நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வேலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து நிறையா பேர் ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்க. அந்த அதில் வந்து ஸ்டாப்பே பண்ணாமல் எந்த ஹால்ட்டும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஓய்வு இல்லாமல் அப்படியே பரபரப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மனம் வந்து அவங்களுக்கு நிற்காது. அவங்கள கொஞ்ச நாள் ஒன்றுமே பண்ணாமல் உட்காருங்கன்னு சொல்லி பாருங்கள், அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ அப்போ பீட்டா ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு சிறிய பயிற்சி தான் ரிலாக்ஸேஷன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ரிலாக்ஸேஷன் என்ன, நீங்கள் உட்காந்து கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, படுத்துட்டு கூட பண்ணுங்கள். நீங்கள் படுத்துக்கிட்டு
தலையிலேருந்து நிறையா வந்து அதுக்கான வீடியோஸும் இருக்குது, அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கைடன்ஸ் இருக்குது, கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்குது. போட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன் போட்டிங்கன்னா நிறைய தலை முதல் கால் வரை ஓய்வு பண்ணுறது எப்படி, தளர்த்தி கொள்வது எப்படி, அது அப்பப்போ நம்ம பண்ணலாம். பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறோன்னா அல்ஃபா ஃப்ரீக்குவென்சிக்கு வரும். இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும், வேறு எளிதாக எந்த டைம் ரொம்ப தியானத்துக்கு நல்லது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் பாருங்கள், அந்த பெட்லேருந்து அந்த தூக்கத்துலேருந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து கலைஞ்சி வரோம் பாருங்கள். எங்கே வருவோம், ஆழ்ந்த தூக்கம்னா என்னன்னு சொல்லிட்டேன், டெல்டா, டெல்டாலேருந்து தீட்டா, தீட்டாலேருந்து நீங்கள் முழிச்சு வரும்போது ஆல்ஃபாவுக்கு வருவீங்க. ஆல்ஃபாவுக்கு வந்துட்டு ஆல்ஃபாவில் நீங்கள் வந்து மன அலைச்சூழல் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும், அது தியான நிலை. அந்த அலைச்சூழலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அதுலேருந்து அதுக்கு அடுத்தது நீங்கள் வெளியில் வர்றது பீட்டா, திருப்பி எந்திரிச்சோம், பல்ல வளர்க்குறோம், அப்புறம் அந்தந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ராத்திரி பீட்டாலேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகி படுத்துட்டு அப்படியே பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறது எது, ஆல்ஃபா ஸ்டேட்டு தான். ஆல்ஃபா வந்து விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலை, தூங்காமல் தூங்கிறது அது, ஆக்சுவலி அதுதான். தூங்கணும் ஆனால் தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட் தான் ஆல்ஃபா. அந்த நிலையில் திருப்பி ராத்திரி நமக்கு ஒரு டைம் கிடைக்கும், அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தியானத்திற்காக. அதில் இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் நம்ம ஷேர் பண்ணிப்போம். நன்றி, வணக்கம்.